வீட்டு பரிசோதனை என்பது அவசியமா? நமது வாழ்நாளில் நாங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் வீடு வாங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய முதலீடாகவும் அதேவேளை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானமாகவும் அமைகின்றது. அத்தகையதொரு முதலீட்டை செய்கின்ற போது கைகொள்ளப்படும் வீடு வாங்கும் படிமுறைகளில் வீட்டு பரிசோதனை என்பது மிக முக்கியமான அத்தியாயமாகும். சுருக்கமாக கூறுவதானால், ஒரு வீட்டை வாங்குபவர்கள் அந்த வீட்டின் உண்மைத்தன்மையையும் ஏற்படக்கூடிய இடர்களையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு திடமானதும் அத்துடன் ஒரு திருப்திகரமானதுமான ஒரு முடிவை எடுப்பதற்கு வீட்டு பரிசோதனை வழிவகுக்கின்றது. வட அமெரிக்க மாநிலங்களில் இருப்பது போல் கனடாவில் வீடு வாங்கும் போது கட்டாயம் வீட்டு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்பது சட்டமாக்கப்படவில்லை என்றாலும், வீட்டு பரிசோதனை மூலம் நுகர்வோர் பலவிதமான நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை எவரும் மறுக்க முடியாது. ஆனால் இத்தகைய தொழிற்பாட்டின் உண்மைத்தன்மையினை அறிந்து கொள்ளாது அலட்சியப்போக்குடன் சிலர் நடந்து கொள்வதும் காலம் கடந்து வரும் ஞானத்தால் பலனிழந்து விரக்தி அடைவதும் நடைமுறையில் காணப்படும் சம்பவங்களாக உள்ளன. ஒரு வீட்டு பரிசோதனை என்பது பல குறிப்பிட்ட காரணங்களுக்காக செய்யப்படலாம். மீள் விற்பனை செய்யப்படும் வீடுகளுக்கானவை, உத்தரவாதத்தை உறுதி செய்யும் புதிய வீடுகளுக்கானவை, வீட்டை விற்க முன் குறைகளின்றி தயார்படுத்தலுக்காக செய்யப்படுபவை, வீட்டில் வாழும்போதே குறிப்பிட்ட பிழைகளை கண்டறிய செய்யப்படுபவை. இவ்வாறு பொதுவாக மேற்கூறப்பட்ட நான்கு காரணங்களுக்காக வீட்டு பரிசோதனை செய்தல் வழமையாக உள்ளது. இவற்றுள் முதல் அங்கமாக இருக்கின்ற பலராலும் பின்பற்றப்படுகின்ற மீள் விற்பனை செய்யப்படும் வீடுகளுக்கான வீட்டு பரிசோதனை பற்றியும் அதன் அவசியம் பற்றியும் இக்கட்டுரையில் விரிவாக விளக்குவது பொருத்தமாக அமையும். கனடாவில் வீடு வாங்கும் படிமுறைகள் பற்றி பலரும் அறிந்திருந்தாலும் சிலர் அது பற்றிய முழுமையான விளக்கங்கள் இல்லாமலே செயற்படுகிறார்கள் என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். வீடு வாங்கும் எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் வீடு வாங்குபவரது ஆசைகளையும் விருப்பங்களையும் இதய சுத்தியுடன் நேர்மையாக பூர்த்தி செய்யக்கூடியதும் அத்துடன் அத்தகைய துறையில் அனுபவம் உள்ளவருமான ஒரு வீடு விற்பனை முகவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக முக்கியமான அம்சமாகும். வீடு வாங்குபவர்களுக்குரிய வெற்றி அல்லது பல லட்சம் பெறுமதியான லாபம் என்பது ஒரு நல்ல வீடு விற்பனை முகவரை தேர்ந்தெடுப்பதை அடிப்படையாக கொண்டே அமைகின்றது. அத்தகைய முகவர்களினதும் வாங்குபவர்களினதும் தேடலின் பலனாக பல வீடுகளை நேரில் சென்று பார்க்க வேண்டியிருக்கும். அத்தகைய தொடர் நடவடிக்கையில் ஏதாவதொரு வீடு உங்கள் தேவையை பூர்த்தி செய்வதாகவும் உங்கள் நிதி நிலைக்கு உட்பட்டதாகவும் அமையும் பட்சத்தில் அந்த வீட்டை வாங்குவதற்கான படிமுறையில் இறங்க வேண்டியிருக்கும். அதற்கு முதற்படியாக கொள்வனவு விற்பனை ஒப்பந்தம், அதாவது அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சஸ் அண்ட் சேல்ஸ் ஒன்றை வீடு விற்பனை முகவர் தயார் செய்து வாங்குபவர்களின் கைச்சாத்துடன் விற்பனையாளரின் முகவரிடம் கையளிக்க வேண்டியிருக்கும். பொதுவாக இதனை ஒஃபர் போடுதல் என அழைப்பார்கள். இத்தகைய ஒப்பந்தத்தில் முக்கியமாக வாங்கப்போகும் வீட்டின் உத்தேச விலை, பூர்த்தி செய்யப்பட இருக்கும் திகதி, அத்துடன் வீட்டு பரிசோதனை, வீட்டு அடமானம் என்பவற்றுக்கான கால நிபந்தனை உள்ளடக்கப்பட்டிருக்கும். பொதுவாக வீட்டு பரிசோதனைக்கான கால நிபந்தனை 5 தொடக்கம் 10 நாட்களாக இருக்கும். அத்தகைய ஒப்பந்தம் வீட்டின் விலை நிபந்தனைகள் உட்பட சகல அம்சங்களும் வாங்குபவர் விற்பவர் என்ற இருசாராரது சம்மதத்துடன் நிபந்தனைகளுடன் கூடிய ஒப்பந்தமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அத்தகைய நிபந்தனைக்கு அமைவாக குறிப்பிட்ட நாட்களுக்குள் வீட்டு பரிசோதனை ஒன்றை செய்து அதன் அடிப்படையில் கொள்வனவுக்கான தீர்மானத்தை உறுதி செய்ய வேண்டியது வீடு வாங்குபவரது கடமையாகும். தற்காலிக ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர்
இருக்கக்கூடிய நிபந்தனை காலம் கண்டிஷனல் பீரியட் என்பது இரு சாராருக்கும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விரக்தி நிறைந்த காலமாக இருக்கும். வீடு வாங்குபவரை பொறுத்தவரை அடமான கடன் கிடைக்குமா இல்லையா என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். தற்கால நடைமுறையில் அது மிகச் சிக்கல் நிறைந்த காலமாக இருக்கும். அடமான கடன் கிடைத்துவிட்டால் வீடு அப்படி இருக்கும், அது சரியாக இருக்குமா, இது சரியாக இருக்குமா, எதிர்காலத்தில் பாரிய செலவுகளை சந்திக்க வேண்டி வருமா, இத்தகைய கேள்விகள் வீடு வாங்குபவர்கள் மத்தியில் எழுந்த வண்ணம் இருக்கும். அத்துடன் சில வேளைகளில் போட்டி காரணமாகவும் ஆர்வக்கோளாறு காரணமாகவும் வாங்குபவர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பதும் காலப்போக்கில் அத்தகைய முடிவுகள் பாதகமானது என்பதை உணர்ந்து கொள்ளவும் உரிய பரிகாரங்களை தேடவும் இத்தகைய வீட்டு பரிசோதனை சாதகமாக அமையும் வாய்ப்பு உள்ளது. வீட்டு பரிசோதனையில் எத்தகைய பிழைகள் கண்டுபிடிக்கப்படலாம், எவ்வளவு பணம் விற்பனை விலையில் குறைக்கப் போகிறார்கள் அல்லது வேண்டாமென்றே வெளியேறி விடுவார்களா என்ற ஏக்கத்துடன் வீட்டை விற்பனை செய்பவர்களை அச்சுறுத்தும் காலமாகவும் இக்கால பகுதி இருக்கும். வீட்டு பரிசோதகரை ஒழுங்கு செய்ய வேண்டியது யார்? வீடு வாங்குபவர் தனக்கு நம்பிக்கையான தராதரம் பெற்ற வீட்டு பரிசோதகர் ஒருவரை தனது சுய விருப்பப்படி ஒழுங்கு செய்வதே சரியான நடைமுறையாகும். ஆனால் வீடு விற்பனை முகவர்களே தாம் வாங்கி கொடுக்க இருக்கும் வீட்டை பரிசோதிக்க ஒரு வீட்டு பரிசோதகரை ஒழுங்கு செய்வது நம்மவர் மத்தியில் பழக்கமாக போய்விட்டது. வீடு வாங்கும் புத்திசாலித்தனமானவர்கள் அதற்கு உடன்படக்கூடாது என்ற கருத்தும் பலரது மத்தியில் நிலவுகின்றது. வீடு விற்பனை முகவர்கள் தனக்கு பிடித்த ஒரு வீட்டு பரிசோதகரை திணிக்காது வீடு வாங்குபவர்களுக்கு சில பரிசோதகர்களை சிபாரு செய்து அவர்கள் தமக்கு பிடித்த ஒரு பரிசோதகரை சுதந்திரமாக தெரிவு செய்ய சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டியதே சரியான நடைமுறையாகும். எது எப்படி இருப்பினும் ஒரு வீட்டு பரிசோதகர் பக்கச்சார்பின்றி வீட்டை பரிசோதித்த பின்னர் அதன் உண்மையான நிலையை வீடு வாங்குபவர்களுக்கு எடுத்து கூற வேண்டியது அல்லது ஆவணப்படுத்த வேண்டியது மிக முக்கியமானது. அத்துடன் வீடு வாங்குபவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வீட்டை பற்றிய சந்தேகங்களை தெளிவுபடுத்திய பின்னர் அடமான கடன் ஒழுங்குகளும் சரிவந்திருந்தால் சலனமின்றி திடமுடனும் துணிவுடனும் நிபந்தனை அடிப்படையில் கொடுத்திருந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட காலக்கடி முடிவதற்குள் திடமான ஒப்பந்தமாக ஆக்கி கொள்ளலாம். தாயக மண்ணில் கட்டப்பட்டிருக்கும் வீடுகள் பரம்பரையாக பாரிய மாற்றங்கள் அல்லது பாதிப்புகளின்றி பலகாலமாக உறுதியுடன் நிமிர்ந்து நிற்பதை பார்த்து பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆனால் கனடா போன்ற குளிர் நாடுகளில் வீடுகள் கட்டப்படும் முறையே முற்றிலும் வேறுபட்டது. அதிக குளிரை தாங்கக்கூடியதாகவும் அதே வேளை கோடைகாலத்து உகந்ததாகவும் இங்கு வீடுகள் கட்டப்படுகின்றது. அதிக குளிர் அதிக வெப்பம் என்பன மாறி மாறி வரும்போது சுருங்குதல் விரிதல் என்பவற்றால் வீடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தவிர்க்க முடியாதவை. அது மட்டுமல்லாது மீள் விற்பனையில் ஒரு வீட்டை வாங்கும் போது அது பலரது கைகளுக்கு மாறி வந்ததாக இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற விதத்திலும் பிடித்த விதத்திலும் இருக்கும் வீட்டை மாற்றியமைப்பது சகசம். தொழில் வல்லமை தெரிந்தவர்களை கொண்டு வீட்டை திருத்துவது ஒரு விதம். ஆனால் பலரும் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல வேலைகளை தாமாக செய்வதும் அல்லது மலிவான விலையில் கிடைக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி திருத்தங்கள் செய்வதும் நடைமுறையில் காணப்படும் செயலாகும். எனவே வீட்டை வாங்குபவர் ஒருவர் வீட்டு அமைப்பு பாவிக்கப்படும் மூலப்பொருட்கள் அத்துடன் வீடுகளை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயந்திர உபகரணங்கள் பற்றி ஏற்கனவே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. வீட்டை விற்கும் ஒருவர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாரிய செலவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கூட ஒரு வீட்டை விட்டுவிட்டு வேறு வீட்டுக்கு போகலாம். ஆண்டுகள் போக போக வீடுகள் பொருத்தப்பட்டுள்ள இயந்திர உபகரணங்கள் பழுதடைவது இயல்பானது. எனவே இவை பற்றி ஒரு அனுபவம் வாய்ந்த பரிசோதகர் மூலம் பூரணமாக தெரிந்து கொண்ட பின்னர் ஒரு வீட்டை கொள்வனவு செய்வதுதான் விவேகமான செயலாகும்.
ஒரு வீட்டை வாங்குவது என்பது ஒரு பெரிய முதலீடு. தங்களிடம் இருக்கக்கூடிய சேமிப்புகள், திரவ நிலையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வளைத்து துடைத்து போட்டு அதற்கு மேல் வங்கி கடன் பெற்றுத்தான் ஒவ்வொருவரும் வீடு வாங்குகிறார்கள். இந்த நிலையில் வீட்டிற்குள் சென்ற பின்னர் பாரிய செலவுகள் திருத்த வேலைகளுக்காக தேவைப்படுமாக இருந்தால் பலவித சிக்கல்களையும் இடர்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். திருத்த வேலைகளை எதிர்பார்த்து வீடு வாங்கும் போது திருத்த வேலைகளை எதிர்பார்த்து வீடு வாங்குவது வேறுபடியும். ஆனால் எதிர்பாராத செலவுகளை தவிர்க்கவும் அல்லது முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்குரிய தயார் நிலையில் வீடு வாங்குவதும் தான் சரியான செயலாகும். இவற்றுக்கும் மேலாக வீட்டின் உண்மை நிலை தெரியாது. ஒரு வீட்டில் வாழ்கின்ற போது ஒரு மனப்பயம் இருந்து கொண்டே இருக்கும். அத்தகைய மனப்பயம் காலப்போக்கில் விரக்தி, கவலை போன்றவற்றைக்கு காரணமாகி பலவித கற்பனைகளோடு சந்தோஷமாக வாழ வந்த வீட்டில் நிம்மதி இல்லாத வாழும் நிலையை கூட உருவாக்கலாம். ஏறத்தாழ ஒரு மில்லியனுக்கு ஒரு வீட்டை வாங்குவது தான் தற்போதைய சாதாரண நிலை. ஆனால் 250 to $300 வீட்டு பரிசோதனைக்கு செலவு செய்ய பலரும் தயங்குவதும் அல்லது அது பற்றி அக்கறை எடுக்காது விடுவதும் மிக தவறான செயலாகும். உண்மையில் வீட்டு பரிசோதனை என்பது வீடு வாங்கு பொருளுக்கு திருப்தி, நிம்மதி, மகிழ்ச்சி போன்றவரை கொடுப்பதுடன் பல நன்மைகளை கொடுக்கின்றது. வீட்டு பரிசோதனையின் போது வீட்டில் இருக்கக்கூடிய பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அல்லது திருகத்தில் ஏற்படக்கூடிய பாரிய செலவுகள் அடையாளப்படுத்தப்பட்டால் குறிக்கப்பட்ட வீட்டு விலையை குறைப்பதற்கும் அல்லது இருக்கக்கூடிய பிழைகளை வீட்டை விற்பவர்கள் மூலம் திருத்திக் கொள்வதற்கும் சந்தர்ப்பம் உள்ளது. பல $1,000 சேமிக்க இத்தகைய நடைமுறை நிச்சயம் வழிவகுக்கும். இவ்வாறு தராதரம் பெற்ற ஒரு வீட்டு பரிசோதகரால் முறையாக செய்யப்படும் வீட்டு பரிசோதனை மூலம் பெறக்கூடிய அனுகூலங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சாதாரணமாக ஒரு வீட்டு பரிசோதனையில் உள்ளடக்கப்படுபவை அவை. அவற்றை இங்கு அடையாளப்படுத்துகிறேன். அத்திவாரம், கூரை, கதவுகள், சாளரங்கள், மின்சார இணைப்பு, நீர் விநியோகம், கழிவுநீர் போக்கு, தனிப்படுத்தல் அதாவது இன்சுலேஷன், துணைக்கருவிகள் அப்ளையன்சஸ், வெப்பமாக்கியும் குளிரூட்டியும், வெளிப்புறம் எக்ஸ்டீரியர், வண்டிப்பாதை அதாவது டிரைவே, கட்டட இணைப்புகள் உதாரணமாக போச்சஸ், பேடியோ, பால்கனி, முன்வளவு பின்வளவு நிலச்சீர் அதாவது கிரேடிங். ஒரு வீட்டு பரிசோதகர் மேற்கூறப்பட்ட கூறுகள் ஒவ்வொன்றையும் முறையாக ஆராய்ந்து மதிப்பீடு செய்து அவற்றுள் இயங்காதவையவை அல்லது முறையற்ற வகையில் பொருத்தப்பட்டிருப்பவை எவை என்பதை அறிவுறுத்தல் வேண்டும். அது மட்டுமன்றி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் எதிர்காலத்தில் பாரிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதனையும் தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு வீட்டு பரிசோதகரின் கடமையாகும். பொதுவாக ஒரு வீட்டை பரிசோதனை செய்ய 2 to 3 மணித்தியாலங்கள் வரை தேவைப்படலாம். ஒரு வீட்டு பரிசோதகர் கூறும் அறிவுறுத்தல்களையும் விளக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்க்கமான இறுதி முடிவை வீடு வாங்குவோர் எடுப்பதற்கு வீட்டு பரிசோதனை உதவுகின்றது. சுருங்க கூறுவதானால் செய்யப்படும் முதலீடு பாரிய அளவிலானது என்பதாலும் எடுக்கப்படும் முடிவு நீண்ட காலத்திற்கு வீட்டில் வாழக்கூடிய குடும்ப அங்கத்தவர் ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடியதும் சாதக பாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதும் என்பதாலும் வீடு வாங்கும் படிமுறைகளில் வீட்டு பரிசோதனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. வீட்டு பரிசோதனையின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 அம்சங்கள் உள்ளன. 1 வீட்டு பரிசோதனை, 2 வீட்டு பராமரிப்பு. 1 அம்சம் பற்றி ஏற்கனவே இங்கு விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. 2 அம்சமாக இருக்கின்ற வீட்டு பராமரிப்பு என்பதும் முக்கியமானது. அதாவது வாங்கிய வீட்டின் பெறுமதியை குறையாது இருக்கவும் அதன் பெறுமதியை பன்மடங்கு அதிகரிக்க செய்யவும் முறையான வீட்டு பராமரிப்பு மிக அவசியமானது. கொள்வனவாளர்கள் வீட்டு பரிசோதகரிடம் வீட்டை பரிசோதனை செய்யும் போதே கூட நின்று பராமரிப்பு பற்றிய சுருக்கமான தகவல்களை பெற்றுக்கொள்வதும் தெரியாதவற்றை தெரிந்து கேட்டு தெரிந்து கொள்வதும் அதிக நன்மை பயக்கும். எது அப்படி இருப்பினும் வீட்டு பரிசோதனை என்பது ஒரு சிறு தொகையை செலவழித்து
பல மடங்கு நன்மையை புறவைக்கும் ஒரு முக்கியமான செயற்பாடு என்பதை எவருமே மறுக்க முடியாது.